ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 வெளிவந்த ஹியூகாட் அப்படிங்கிற வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு அடல்ட் மூவி அப்படிங்கிறதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. படம் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய ரியாலிட்டி பாஸ்கெட் பால் சீன்ஸ் காட்டுறாங்க. அந்த சீன்ஸ் காட்டிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மூணு ரொமான்டிக் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு சீன் காட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டேய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. ஐயோ இந்த நேரத்தில் யாரா வெளியே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவன் பாக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ஏய் இன்னும் 5 நிமிஷம் தான் சீக்கிரமா முடி, அதுக்குள்ள யாராவது வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இவனும் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு படத்தோட நேம் போடுறாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்ல முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் போய் கலந்துக்கிறான். அந்த பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த கூட இருந்த பொண்ணு அவனுடைய லவர். அப்புறம் அந்த டோர்னமெண்ட் ரொம்ப பரபரப்பா அறிவிரியா போயிட்டு இருக்கு. இந்த ரெட் கலர் டிரஸ் போட்டுக்கிறவங்களா ஹீரோ டீம், அந்த ஒயிட் கலர் டிரஸ் போட்டுக்கிறவங்களா அந்த ஆப்போசிட் டீம். அந்த ஒயிட் கலர் டிரஸ் போட்டுக்கிற டீம் வந்து இவங்க ஏமாத்தி ஃபிராட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். போதாதுக்கு இவங்க ஃபிராட் பண்ணி இவங்க டீம்ல இருக்கிற ஒரு சீனியர் பர்சனோட கால உடைச்சிடறாங்க. அப்புறம் இவங்களோட கோச்சும் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ற அந்த ஸ்பான்சர் மேடமும் பேசுறாங்க. அவர் இல்லைனா உங்களால விட முடியாதா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க தான் காரணம், தலைமுறை தலைமுறையா பகையை வளர்த்துக்கிட்டா அப்படிதான் நடக்கும், எனக்கு வந்து இந்த ஈகோட விளையாடாதீங்க, உங்களுக்கு பாஸ்கெட் பால் பிடிச்சி விளையாடுறதா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் விளையாட நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அங்க ஃபர்ஸ்ட் பிளேயர் இருக்கிற ஒருத்தனை வெளியே அமைச்சிடறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிறாலே அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ போய் விளையாடு உமேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேடம் சொல்றான். அவர் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவும் விளையாடி கோலும் போட்டுறான். அப்புறம் டோர்னமெண்ட் முடிச்ச பிறகு அந்த மேடம் எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஹீரோக்கும் கூட்டு அமௌண்ட் கொடுக்கும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. அதுக்கு அவன் டீம்ல ஃபர்ஸ்ட் பிளேயரா ஒருத்தன் இல்லையா, அவன் பார்த்து பொறாம படுறான். ஓகே நல்லா விளையாடுன, இதே மாதிரி விளையாடுனா நீ பெரிய லெவலுக்கு போலாம், எப்பயுமே கான்டாக்ட்ல இரு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கோச் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல ஏ செம செம இன்னைக்கு சூப்பரா விளையாடுன அப்படின்னு சொல்லி அவனோட லவர் வந்து நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு, இன்னைக்கு ரவுண்ட் போலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. ஏ ஆள விடு, நீ நான் வீட்டுக்கு போகணும், ஏற்கனவே அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஃபர்ஸ்ட் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடி வந்துடுறான். ஹீரோ நேரம் வீட்டுக்கு வரான், அவங்க அம்மா துணி துவச்சிட்டு இருக்காங்க. அம்மா இங்க பாருங்க நான் கஷ்டப்பட்டு டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து அவங்க அம்மா கிட்ட தரான். அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க டேய் அப்பா பாத்ரூம் இருக்காரு, அவரை ஹாலுக்கு கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி இவனும் போய் அவங்க அப்பாவை உள்ள இருந்து தூக்கிட்டு வரான். அவங்க அப்பாவால நடக்க முடியாது போல, அதனால அவன் முதுகுல உப்பு மட்டும் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து ஹால்ல இருக்கிற பெட்ல உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட அம்மா டேய் ஒரு யூனிஃபார்மும் கூடா அதையும் துவச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்த படத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான் இல்லையா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துறாங்கப்பா எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே அதை நீட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா இவங்க அம்மா கொடுத்த பணம் போக இவன் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடிச்சி அதை எடுத்து மேல ஒழிச்சு வைக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்றப்பல எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டு அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க, இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணு, ஷிப்ல வேலைக்காக நான் பேசியிருக்கேன், இந்த பாஸ்கெட் பால் ஒன்றும் நமக்கு சோறு போடாது, நீ வேலைக்கு போனாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான். அடுத்த சீன்ல சேர்ஸ் கேர்ள்ஸ் போல ஒரு மூணு பேரை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அப்படி இப்படி மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற கூட்டமே ஆண் வாயை பொழந்த மணிக்கு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க வந்து பாக்குறான், யாரா அந்த பொண்ணுங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வழக்கம் போல அன்னைக்கு ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட் பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோட டீம் தோத்து போயிடுறாங்க. இந்த பையன் வச்சிருந்த பால் நேரா உருண்டு போய் இந்த ஸ்பான்சர் பண்ற மேடம் அவ கால் மேல முதிருச்சு. அவ ஏற்கனவே டீம் தோத்து போயிருச்சு அப்படின்ற டென்ஷன்ல இருந்து அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஏறி மாதிரி ஒண்ணு இருக்கு, அங்க எரிஞ்சிடறா. உடனே அந்த பையன் அலாரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனோட அப்பா சண்டைக்கு வந்துடுறாங்க. ஏழையா இருந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா, என் பையன் என்ன பண்ணா அப்படி, ஏன் அவன் மேல கோவத்தை காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பான்சர் பண்ற மேடம் கிட்டயும் அந்த கோச் கிட்டயும் அந்த பையனோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த மேடம் நான் ஏதோ கோவத்தை பண்ணிட்டேன், இந்தா காசு வச்சுக்கோ, ஒரு பாலுக்கு 10 பால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றான் அப்படின்னா காசை பத்தி விஷயம் இல்ல, நான் ஏழை தான், என் பையனுக்கு 100 பால் நானே கஷ்டப்பட்டு வாங்கி தர முடியும், ஆனா மரியாதை எல்லாருக்கும் கொடுக்க பழகிக்கோங்க, யாருக்கு வேணும் காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பையனை கூட்டு போயிடுறான். உடனே அந்த லேடி அவங்க அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த சீன்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பிளேயரா இருப்பான் இல்லையா, அவனோட ஆள் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலோட ஆள் இருக்கால அவதான் அந்த படத்தோட ஹீரோயின். அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்றான், இவதான் என்னோட கேர்ள் ஃபிரண்ட் டீனா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோ பண்றான். அந்த டீனா பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை அப்பப்ப பாத்துட்டு இருக்கா. அதே போல ஹீரோவும் இவன்டா நம்மள பாக்குறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடிக்கடி பாத்துட்டு இருக்கான். இதை சுத்தி இருக்கிறவங்க யாருமே பாக்கல, சரிடா நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். ஏய் இருடா அதுக்குள்ள என்ன போற, கொஞ்ச நேரம் உட்காரு போலாம், என்ன மானபங்க படுத்தினது நீதி நடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் கையில இருந்த கிளாஸ் தூக்கி அவங்கள ஊத்திடுறான். உடனே டீனா என்ன பண்ற அப்படின்னா ஏய் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ற, போதா ஆயிடுச்சுன்னு என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் தொடச்சு விடுறான். சாரி தப்ப எடுத்துக்காத, அவன் ஃபுல்லா போதை ஆயிட்டான் அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இல்ல இல்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு அவன் தொடச்சு விடும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சரி நான் மறுபடியும் கிளம்புற அப்படின்னு சொல்றான். மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பண்றான் அப்படின்னா என்ன அசிங்கப்படுத்திட்டு நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற பால வச்சு மறுபடியும் அடிக்கிறான். அதுக்கு டீனா ஏய் உனக்கு என்னாச்சு, நீ போய் படு, உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் உள்ள கூட்டு போயிடறா. உள்ள கூட்டு போய் அவனுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல தண்ணி தேடிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவள் அங்கேயும் டச் பண்ணிட்டு இருக்கான். அவன் உடனே சொல்றான் ஏய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் ஏய் இருக்கட்டும் அவங்க வெளியே தானே இருக்காங்க, ஒரு 5 minutes எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏய் இரு அப்படிங்கிறல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் கேட்காம லிப்லாக் ஸ்டார்ட் பண்ணி எல்லா துணியும் உருகிடுறான். அதுக்கப்புறம் என்ன அங்கேயோ தரமான சம்பவம் ஒன்று பண்றாங்க. இவங்க எல்லாரும் வெளியே என்ன பண்றாங்க, வெள்ள நேரமா உள்ள சவுண்ட் மட்டும் வித்தியாசமா கேக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஓரளவுக்கு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறான், உள்ள இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சவுண்ட் வர வர அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது, சரி இதுக்கு மேல உங்க உட்காந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல அவன் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு பாக்குற இடமெல்லாம் இந்த டீனா பொண்ணு மாதிரியே தெரியுது. இவ எப்படி எனக்கு தெரியறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். டக்குனு பார்த்தா அவங்க அப்பா தலையில அடிக்கிறாரு. சே கனவா அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் இருந்து விழுறான். டேய் இன்னுமா அந்த அப்ளிகேஷன் சைன் பண்ணாம இருக்க, இந்த அப்ளிகேஷன் சைன் பண்ணு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. இல்லப்பா எனக்கு ஷிப்ல வேலை செய்யலாம் இஷ்டம் இல்ல, எனக்கு பாஸ்கெட் பால் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ என்ன லூசா, பாஸ்கெட் பால்
வச்சு நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது இன்னும் தெரியல உனக்கு. இந்த மெடலை வச்சு நம்ம சாப்பிட முடியும், அதெல்லாம் சும்மா. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடி நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குப்பா, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆசையெல்லாம் பணக்காரங்களுக்கு தான், நமக்கு எல்லாம் தேவையில்லாதது ஒண்ணு. ஒழுங்கா இப்ப சைன் பண்ணு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி பேனா தூக்கி மேல அடிக்க, அதுக்கப்புறம் இவனும் சைன் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடறான். அப்புறம் ஹீரோ டென்ஷன் வெளியே வந்து ஒரு கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா வெளியே வராங்க. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத, அவர் அப்படிதான், அவரை பத்தி தெரியும் இல்ல, நீ கவலைப்படாத, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ ஷிப்புக்கு போற வரைக்கும் நீ போய் நல்ல டோர்னமெண்ட் விளையாடு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவனை போஸ்ட் அப் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க அம்மா போயிடுறாங்க. அப்புறம் ஆட்டோ மாதிரி ஒரு வண்டியில இவங்க டீம் வந்து ஹீரோ கூட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்பான்சர் பண்றாங்க மேடம், அவ ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருக்கா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் டோர்னமெண்ட் வைக்க முடியாது, சோ நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க, நான் ரெக்கவர் ஆகி வந்த உடனே நம்ம டோர்னமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அந்த மேடம் சொல்றா. ஹீரோ அந்த சீனியர் பிளேயரும் வெளியே வராங்க. நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு, டோர்னமெண்ட் இருந்தா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். சரி விடு, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அப்படி என்ன வழி அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அங்க பாத்தியா, இதான் அதுக்கான வழி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குண்டனை கை கட்டுறான். இது சரியா வருமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். எல்லாம் சரியா தான் வரும், ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல. சரி நான் போய் பாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர பாக்க நம்ம ஹீரோ போறோம். யாரா அப்படின்னு பார்த்தா இவங்க பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் விளையாடுறாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவன். மிஸ்டர் பாஸ்கெட் பால், வாங்க வாங்க, இங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். சார் எனக்கு பண தேவை இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், எனக்கு ஏதாச்சும் வேலைக்குல அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த மொட்டையும், நான் உன்ன எப்படி நம்புறது, நீ பாட்டு டக்குனு வேலை கேட்கற, நீ எனக்கு ஏற்கனவே ஆப்போசிட்ல விளையாடிட்டு இருந்த, சோ உன்ன எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்ல சார் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு, எங்க நம்பிக்கை பெறணும்னா சில விஷயங்கள் பண்ணி ஆகணும், அவ்வளவு சீக்கிரமா நாங்க யாரும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கா. சரி இந்த காயின்ல பூவா தலையா போடலாம், தலை விழுந்தா உன் பக்கம், பூ விழுந்தா என் பக்கம், இதான் டீல் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை சொல்றான். ஹீரோ அந்த காயினை டாஸ் போட்டு பாக்குறான், நல்ல வேலையா தலை விழுந்துருது. உடனே அந்த மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா, லக் உன் பக்கம் இருக்கு, சரி நான் உனக்கு வேலை தரேன், ஆனா உன்னோட ட்ரஸ்டபிள் நான் பாக்கணும், அதுக்கு நீ ஜினாவை சந்தோஷப்படுத்து போ அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கை காட்டுறான். ஹீரோ இதே என்ன விபரீதமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். அது மட்டும் இல்லாம சார் எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா, ஓ நல்ல வசதியா போச்சு, அப்படி கண்டிப்பா பண்ணியாகணும், அப்படி பண்ணாதான் உன் ட்ரஸ்ட் லெவல் எனக்கு முழுசா கிடைக்கும், சோ நீ என்ன ஏமாத்த மாட்டே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடைக்கும், போயிட்டு சொன்னதை செய்ப்போ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணும் அங்க பக்கத்துல இருக்க ரூம் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ சும்மா பேச்சுக்கு தான் வேணாம் சொல்லிட்டு இருந்தா போல, ஏன்னா அந்த சீன்ல ஹீரோ அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருப்பாரு. அப்புறம் இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அவங்க ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவன் நேரா போய் அங்க இருக்கிற டீலரை பாக்குறான். அந்த டீலர் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பேக் கையில கொடுப்பான், அந்த பேக்கோட அங்க ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு இவன் போனும். அந்த ஸ்கூலுக்கு போனா அங்க ஒரு டீச்சர் இருப்பான், இவன் பொருள் அவங்க கிட்ட மாத்திட்டு அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தான் இவனோட வேலை. ஹீரோ அந்த மாதிரி உள்ள பொருள் மாத்திட்டு இருக்கும்போது ஒரு சேஃப்டிக்காக இவனோட லவ்வரும் அந்த சீனியரும் வெளியே அங்க நிக்கிற கார்ல இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வாதிரிட்ட வாங்க காசு அந்த மொட்டை கிட்ட கொடுக்க அவன் அதுல இருந்து ஒரு ஷேர் எடுத்து இவனுக்கு கொடுக்குறான். சோ இவன் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான். அது இல்லாம அந்த சீனியரும் சரி இவன் லவ்வரும் சரி, ஏய் இது நல்ல ஐடியாவா இருக்கடா, பாரு கொஞ்ச நாள்லயே நம்ம பெரிய லெவலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை ஏத்தி விட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் ரெகுலராவே இதை பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப அசால்ட்டாவே இந்த வேலை ஈஸியா பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இவன் அந்த குட்டி பாக்ஸ்ல இருந்து மேல ஒளிச்சு ஒளிச்சு வைப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறான். இவன் இந்த மாதிரி ஒளிச்சுக்கும் போது அவங்க அப்பா தூங்குற மாதிரி இருந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்துறப்பல. அப்புறம் இவனும் பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கடுத்த சீன்ல இவன் வேலையை மும்முரமா செய்ய ஆரம்பிச்சிடறான், பொருளை கொடுக்குறான், பணம் வாங்குறான், அப்புறம் ஜினாவை அந்த மாதிரி பண்றான். சோ கண்டினியூஸா இதே வேலையை சுத்திக்கிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி பணம் செத்திக்கிட்டு இருக்கான். அந்த மொட்டை என்ன பண்றான் அப்படின்னா, மிஸ்டர் பேஸ்கெட் பால், யோ நீ வேற லெவல்யா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு, வழக்கத்தை விட நம்ம டபுள் மடங்கு வைக்க போறோம், நான் இந்த பொறுப்பான வேலையும் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன், எப்படி கச்சிதமா முடிச்சிருவில்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். பாஸ் கண்டிப்பா பக்கவா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். அங்கிருந்து உங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் டோர்னமெண்ட் பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரியும் அந்த ஸ்பாட்டுக்கு டீனா வந்து மெதுவா இவனை பாக்குற மாதிரியும் உனக்கு தோணுது. டக்குன்னு பார்த்தா இவன் யாரை எழுப்புறாங்க, யாரா அப்படின்னு பார்த்தா இவனோட சீனியரும் இவனோட லவரும் தான். ஏய் தூங்குனது போதும், எழு இடம் வந்துருச்சு, பகல்ல இப்படி தூங்குற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் எழுந்து அந்த இடத்துக்கு போய் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பொருள் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள நினைச்சு போயிட்டு இருக்கான். போற வழியிலே பார்த்தா எவனோ செக்யூரிட்டி கார்டு மாதிரி நின்று பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் செக்யூரிட்டி கார்டு இல்ல, மப்டில இருக்கிற போலீஸ். அதுக்கப்புறம் இங்க கார்ல கட்டுறாங்க. இங்க நடக்கிறத பார்த்தா அதை விட ஷாக்கா இருக்கு. இந்த சீனியர் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோட லவரை பின்னாடி தட்டுறான். அவர் இருந்துகிட்டு ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இது காரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏய் காரா இருந்த என்ன, சும்மா ஜஸ்ட் நான் தானே தட்டினேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே இந்த கார்ல இருக்கிற டிரைவர், பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இல்ல சும்மா ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல. ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன், என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல இறங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பண்ற அளப்பறை இருக்கு. யோ 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 டேய் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சீனியரும் நம்ம ஹீரோட லவரும் அந்த அளவுக்கு ரிப்ளாக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. இவன் நேரம் அந்த வாதிர பக்கம் வரான், பார்த்தா எதிர ஒரு போலீஸ்கார் நிக்கிறான். அப்படியே வேற யாரோ ஒருத்த மாதிரி அங்க இருந்து பார்த்துட்டு கேஷுவலா முன்னாடி போயிடறான். அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட மாட்டிர கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்குள்ளே அவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இவங்க வண்டிக்குள்ள பார்த்தா டே போதுண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க டிராபிக் வெளியே இருக்கிற போலீஸ்காரனுக்கு இவங்க காருக்குள்ள இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்பட்டமா தெரியுது. அது மட்டும் இல்லாம வெளியே இந்த மொட்டையா இருக்கிறான் இல்லையா, அவனை பார்த்து சந்தேகமும் பண்றாங்க. யாரா இருக்கும் இவனுக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த போலீஸ்காரன் கிட்ட போறான். பார்த்தா மொத்தமா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா அவன் லவர், அந்த சீனியர், அந்த டிரைவர் சொல்லி எல்லாரும் மாட்டிக்கிறாங்க போலீஸ் கிட்ட. அந்த டிரைவர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த போலீஸ்காரன் தள்ளிட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். அதனால அந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டிரைவர் அங்கே போட்டு தள்ளிடுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் ஹீரோ அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்து ஒண்ணுமே தெரியாதமே அமைதியா இருக்கான். சரி நம்ம காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பார்த்தா அந்த பொட்டிக்குள்ள சுத்தமா காசே இல்ல. கீழே வந்து அப்பா என் காசு நீங்க தான் எடுத்தீங்க, என் காசு எங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அதுக்கு அவங்க அப்பா என்னடா உங்க
காசு எங்க காசு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம காசு தான், நான் ஒன்றும் தேவையில்லாம செலவு பண்ணல, உன் அப்ளிகேஷன் தேவைப்பட்டுச்சு, அது இல்லாம என் மெடிக்கேஷன் செலவாச்சு, அதனால தான் எடுத்து யூஸ் பண்ணேன், சும்மா உன் காசு எங்க காசு சொல்லி பிரிச்சு பேசிட்டு இருக்காத, இந்த மாதிரி எல்லாம் பேசினா உனக்கு மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆனா நீங்க பாட்டு அசால்ட்டு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறான். உடனே அவங்க அப்பங்கார என்ன பண்றான் அப்படின்னா, ஏ என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்க கட்டையை தூக்கி அவங்க அம்மா மேல வீசுறான். அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த வீட்டுல எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்ல, என்ன கொஞ்ச நேரம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா நடந்து வெளியே வந்துடுறான். இவன் மாதிரி வெளியே வரும்போது வீட்டுக்கு வெளியே டினா உட்காந்துட்டு இருக்கா. மார்டின் எங்க அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ட் பிளேயரை பத்தி ஹீரோ கேக்குறான். அவனை பத்தி பேசாத, எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். ஏன் என்னச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். அவன் எல்லாம் மனுஷனா, என்ன லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கான், நான் அவன் ரொம்ப நம்பினேன், ஆனா அவன் ரொம்ப வொஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அந்த மார்டின் பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, பேசிட்டு இருந்தவங்க வீட்டுக்குள்ள போய் கதுலாக் பண்ணிடுறாங்க. அதையும் அவன் பாத்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறான். நீ ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறான். இல்ல எனக்கு வாழவே பிடிக்கல, எது பண்ணாலும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணாத, இங்க கொஞ்சம் என்ன பாரு அப்படின்னு சொல்லி ஹை டு ஹை ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பாக்குற அப்படின்னா, லைட்டா லிப்ப டச் பண்ணிடுறான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம பையன் ஆல்ரெடி இவ்வளவு பத்தி யோசிச்சிட்டே இருந்திருக்கான், சும்மா விடுவானா, அவளுக்கு மேல இவன் வச்சு செஞ்சிடறான். சரி இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வரான். டேய் ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. மாய் என் கோச்சனை கூப்பிட்டுருக்காரு, என் டிஷர்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். டிஷர்ட் இங்க தானே இருந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, மாய் டிஷர்ட் தொலைஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி டிஷர்ட் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஷர்ட் போடாம கலர் ட்ரெஸ்லேயே அந்த கோச்சை பார்க்க வரான். ஏன் யூனிஃபார்ம் டிஷர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சார் அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கோச்சும் அந்த ஸ்பான்சர் பண்ற மேடம் ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுக்காக ரொம்ப நேரம் அந்த டீம் கிட்ட பேசி பாக்குறாங்க. சார் இந்த ஒரு தடவை யூனிஃபார்ம் இல்லாம விளையாட அனுமதிங்க அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல எங்களுக்கு அந்த ரூல்ஸ் இல்ல, யூனிஃபார்ம் இருந்தா அலோவ் பண்றோம், இல்லைனா கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டீம் சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த கோச் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி விடு அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம், நீ டிஷர்ட் மட்டும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் என்னடா அப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து நடந்து வர, டக்குனு பார்த்தா இவன் டிஷர்ட் போட்டு யாரும் அங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏய் நில்ரா நில்ரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இவன் பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கான். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த டிஷர்ட் போட்டுருக்கா. ஏய் உனக்கு எவ்வளவு தெரியும் தான் டிஷர்ட் திருடி இருப்ப, நீ என் யூனிஃபார்ம் திருடி நீங்க நான் விளையாட உடம்பு பண்ணிட்டு அதனால கண்டிப்பா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து தீரும் அப்படின்னு சொல்லி அவன் முடிய பிடிச்சி ஓரமா தள்ளி ஏதோ அடிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்பல. அதுக்கு அவன் என்ன சொல்ற அப்படின்னா, ரொம்ப அழுத்துற என்ன விடு விடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவன் பனிஷ்மெண்ட்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டிஷர்ட் அவகிட்ட இருந்து உருவிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்புறான். அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, அந்த டிஷர்ட் ஒன்னு நான் திருடல, மார்டின் தான் திருடுனா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலி கேட்டுறாங்க, நம்ம ஹீரோட அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு இவன் பையனை பத்தி எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள உடனே ஹீரோ அவங்க அம்மா அவனுக்கு கட் பண்ணிட்டு, இந்த கண்ணா என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவன் என்னடா அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு பேண்ட். அதுக்கு பிறகு அவனோட அப்பா கூப்பிடுறாங்க, இந்த அந்த கேக் வெட்டுவா அப்படின்னு சொல்லி கேக்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவனை வெட்ட சொல்றாங்க. அப்புறம் அந்த கேக் ஹீரோ வெட்ட அங்க இருக்கிற எல்லாரும் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்றாங்க. அது போக அவங்க அப்பாவும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஷிப்ல வேலை செய்யற மாதிரி இருக்கிற யூனிஃபார்ம். ஆனா அவங்க பையன் அதை வாங்கும்போது பெருசா விருப்பமே இல்லாம வாங்குறதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோ அவனோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா, சும்மா உன்னோட ஆசையை அவன் மேலே திணிக்கிற, அவன் லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை விடியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்றாங்க. இதனால ஹீரோட அப்பாக்கு ஏதோ மானம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாப்ல. அப்புறம் ஹீரோ வந்து, சரிமா நான் நைட் வரமாட்டேன், கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ வெளியே போனபடி அவன் வீட்டை கட்டுறாங்க. ஹீரோட அப்பா கட்டில இருந்து அப்படியே அவனை தன்னால கீழே விழுறான். கீழே விழுந்து தரையில கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிட்டே போய் அவனோட ஒய்ஃபையே ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சு அடிச்சே கொண்டுறான். இந்த மாதிரி நடக்கிறது எதுவும் தெரியாம ஹீரோ பேஸ்கெட் பால் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோச் அவனை தனியா கூப்பிட்டு ஏதோ பேசுறாப்ல உடனே ஹீரோ அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வரான். இவன் நேரா ஓடி வந்து வீட்டை பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க, அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகுது. இந்த வழி எப்படி தாங்கிறதுன்னு தெரியல, ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். அடிக்கடி அவனுக்கு அவங்க அம்மா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் மட்டும் தான் அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு டீனா நேரா இவன் வீட்டுக்கு வரா. அப்புறம் டீனா அவனை குளிப்பாட்டி விடுறா. அவனை குளிப்பாட்டி விட விட அவன் ஆரம்பிச்சிடறான், என்னால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டே இருக்கான். சரி அழாத அழாத ஒண்ணு இல்ல நான் இருக்கிறேன் நீ அழாத அப்படின்னு சொல்லி அவன் ஆறுதல் படுத்துறா. அதுக்கப்புறம் டீனா அவனுக்கு நிறைய ஆறுதல் சொல்றா. தலைவாரி அவன் அழகுபடுத்தி, இங்க பாரு நான் அவன் கூட தானே இருக்கேன், ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆறுதல் படுத்துறான். ஆனா அவன் நார்மலாவே இல்லாம இருக்கிறதுனால சரி வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மெதுவா அவனுக்கு ரிப்ளாக் பண்ணிடுறான். அது கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூ ஆகி ரெண்டு பேரும் அவங்கள மாரி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதே நேரத்துல வேற ஒரு சீனை கட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோட லவர் இருக்கா இல்லையா, அவளும் இந்த பஸ்ட் பிளேயரா இருப்பான மார்டின் அப்படிங்கிறவன், அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் அந்த சீன் முழுக்க இவங்களையும் அவங்களையும் மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பேர் ஆயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேர் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன்ல அவங்க அம்மா வணக்கம் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து ஹீரோ ஹீரோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் விளையாட்டை கண்டினியூ பண்ணணும், என் அம்மா அதான் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கோச்சு கிட்ட பர்மிஷன் கேட்டு மறுபடியும் பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சிடறான். எப்படி ஹீரோ விளையாடுறத பார்க்க ஹீரோன்னு வந்திருக்கிறத போல அங்க மார்டின் விளையாடுறத பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோட எக்ஸ்ல வரும் அங்க வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்புறம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் நாலு பேருக்குள்ளயும் வருது. உடனே கோச் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் கிரவுண்ட் கழிவு வச்சுக்கோங்க, இது கிரவுண்ட் தேவையில்லாதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறது சமம், வேணா ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா கேம் விளையாடுங்க, அதுல யார் ஜெயிக்கிறீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ மார்டின் மட்டும் தனியா கேம் விளையாடுறாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் மார்டின் நிறைய கோல் போட்டாலும் கேம் முடிய முடிய நம்ம ஹீரோ ஈஸியாவே மார்டினை ஜெயிச்சிடறான். கேம் ஜெயிச்ச பிறகு ரெண்டு பேருக்கு சண்டையும் வருது. அப்ப ஹீரோ மார்டின் அடிக்க போகும்போது அவங்க அப்பா பத்தி அவங்க அம்மா பத்தி அவனுக்கு தோணுது, ஏன் நம்ம தேவையில்லாம அடிச்சு கோர்ட்டு கேஸ் அப்படி அலையணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அம்மா கொடுத்த பேண்டை தலையில போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லாவே பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். இவன் விளையாடிட்டு இருக்கும்போது சைட்ல பாக்குறான், அவங்க அம்மாவோட ஆத்மா இவன் விளையாடுறத பத்தி சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.